Hey guys, welcome to Subraj and Payanam. Back with another video. இன்னைக்கு வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு bro பாஞ்சோ பத்தி வீடியோ போடுங்க அப்படினு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோ வந்து நம்ம பாஞ்சோ பத்தி பார்க்க போறோம். ஏன் பாஞ்சோ யூஸ் பண்றோம்? பாஞ்சோ ஏன் ஸ்பெஷல்? பாஞ்சோ பேஸ்டா இல்ல ரெயின் கோட் பேஸ்டா? அப்புறம் அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்து சோ இந்த சைடு பாஞ்சோ இந்த சைடு வந்து ரெயின் கோட் எது வந்து உங்களுக்கு சாய்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ முடியும்போது நீங்களே சாய்ஸ் பண்ணிப்பீங்க. அப்ப வந்து இத பாஞ்சோ ஒன்னு எடுத்து அப்படியே வந்து போட்டுக்கறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு அத சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பாஞ்சோ வந்து இங்க டெக்கத்லான்ல ஒரு 3 4 டைப் இருக்கு. சோ இதுல வந்து அப்படியே அந்த ஹெட் வரும். ஹெட் கவர் இந்த சைடுல வந்து ஸ்லீவ்லாம் இருக்காது. அப்படியே ஃபுல்லா வந்து வென்டிலேஷனா இருக்கும். நான் அப்படியே போட்டு காமிக்கறேன். உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். இதுதான் பாஞ்சோ. ஸ்லீவ் எதுவும் இருக்காது. அடுத்து அந்த பட்டன் மாதிரி இருக்கும். இந்த பட்டன் வந்து நீங்க அதை ரிமூவ் பண்ணிக்கிறனாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பாஞ்சோல வந்து உங்களுக்கு வந்து ஹெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறனாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து சைசஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்மால் டு எக்ஸஸ் இருக்கு, அப்புறம் வந்து லார்ஜ் எக்ஸல். இப்ப நான் போட்டிருக்கிறது வந்து ஸ்மால் டு எக்ஸஸ். இதுவே இவ்வளவு பெருசா இருக்கு. அடுத்து வந்து ரெயின் கோட் எடுத்துப்போம். இங்க டெக்கத்தான்ல ஒரு 3 4 ரெயின் கோட் இருக்கு. இது வந்து காம்பாக்டான ஒரு ரெயின் கோட். நான் இதை வந்து பாஞ்சோ போட்டிருக்கனால எங்களோட இன்னொரு ஸ்டாஃப் ஒருத்தர் இதை வந்து அவரை வந்து அப்படியே வந்து வேர் பண்ண சொல்லி அப்படியே காமிக்கலாம். ஓகே, இப்போ சிவா இருக்காரு. இந்த காம்பாக்டான ரெயின் கோட் வந்து ஹாஃப் ஜிப் தான் வரும். ஃபுல் ஜிப் ரெயின் கோட்டும் இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ நீங்க எடுத்துக்கலாம். இந்த ரெயின் கோட்டுக்கும் இந்த பாஞ்சோக்கு என்னென்ன டிஃபரன்ஸ்? 4 பாயிண்ட் சொல்றோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்களே சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். காம்பாக்டா இருக்குன்னு பார்த்தா சேம் தான். அதுவும் காம்பாக்ட் தான், இதுவும் காம்பாக்ட் தான். இதை பேக் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுவும் காம்பாக்டா தான். ஸோ அங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டியூரபிலிட்டி. ரெயின் கோட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த டியூரபிலிட்டியும். பட் இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸுக்கு இதுதான் டியூரபிலிட்டி அதிகம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு 0 மார்க். இப்போதைக்கு இது 2-1 லீட்ல இது போயிட்டு இருக்கு. அடுத்து அந்த 3வது பார்ட்டு, நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுறீங்க எங்கேயாவது அப்படின்னா இங்கே வந்து வெட் சர்ஃபேஸ் இருக்கு, இல்லை வந்து அதிகமான காற்று அடிச்சுன்னா உங்களுக்கு கீழெல்லாம் வெட்டாகும். இதே பாஞ்சோ போட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே கீழெல்லாம் உங்களுக்கு வந்து வெட்டாகாது. ஆனால் ரெயின் கோட் வாங்கினீங்கன்னா நீங்கள் கீழே ஒன்று ஒரு பேண்ட்டு செப்பரேட்டாக வாங்கணும். ரெண்டு கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த கீழே உட்காருங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உட்காந்து இப்படி உட்காந்துடலாம். ஸோ இது பிரச்சனை இல்லை. உங்களை வந்து வெட்டாகக்கூடாதுன்னா ஸோ இன்னொரு இது ஒன்று பேண்ட் ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் ரெண்டாக கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் இதுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா, இது 0. லாஸ்ட் பாயிண்ட், மோஸ்ட் பியூட்டிஃபுல் பாயிண்ட். நைட்டில் தூங்குறீங்க இல்லாட்டி இது வெயிலில் வந்து எங்கேயாவது உட்காரணும், இல்லைன்னா சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து இதை டார்ப்பு மாதிரி வேணும்னா இப்படி விரித்து இப்படி உட்காந்துக்கலாம். அவரையும் சேர்த்து நான் உட்கார சொல்கிற மாதிரி நாங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஸோ இதுதான் பாஞ்சோ. இதை வந்து நீங்கள் டார்ப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோர் மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் யூசஸ் இருக்குது. இதில் போட்டு வந்து சாப்பாடெலாம் வந்து பரிமாறிக்கலாம், உங்கள் டீமாக போய் உட்காந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து மார்க் 4-1. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு சிவா. நான் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து டெக்கத்லானில் உங்களுக்கு வந்து ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் பாஞ்சோஸ் இருக்குது. மூணுமே வந்து இதை விட இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும், இதை விட இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 499, இதோட ப்ரைஸ் வந்து 999, இது வந்து 1499. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸ்டேட் நியூஸ் சுப்ராஜித் பயணம். சர்ப்ரைஸ் பண்ண மறந்துடாதீங்க.